ரவுண்ட் டூவில் முதல் மேட்ச்சு மேட்ச் பார்த்தீங்கன்னா ப்ளூ கோல்டன் வெர்சஸ் காக்டைல். ஸோ டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க ப்ளூ கோல்டன். இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் முதல் 2 ஓவர் காமன் பவர் ப்ளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸ்டைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜாவித் இருக்காங்க, நான் சே கேசனில் சூர்யா இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஓவராக பவர் ப்ளே பற்றி ஜெகதீஷ் வந்திருக்காங்க. மேட்சோட முதல் பந்து, முதல் பந்து ஸ்லாட்டுக்கு வந்துச்சு, நல்ல வேகத்தில் போட்டார், வேகத்தில் பேட் ஏற்றாங்க. தரையோட பேருக்கு சத்யாங்க, ஃபீல்டர் சிங்கிள். செகண்ட் ஒன் ஜெகதீஷ் வந்து சூர்யா அப்படி முதல் வந்து ஸ்டிக் லைன் மேலே வந்திருக்குங்க, லென்த் பிஃபோர் அழுத்தாரு. குணவால் டாட்டு தேர்ட் பால், இதையும் டாட்டா போட்டுக்காரு. ஆங்களோட வெளில வந்திருக்கு பந்து, பேக் டு பேக் இங்கே ரெண்டு டாட்டு. அடுத்த பந்து தெரிக்க விட்டாங்க, ஸ்டம்ப்ஸ் ஃப்ளையிங், டெலிவரி பார்க்க வந்து கிளீன் டிவி அப்படின்னு எங்கே பார்த்தா டாட்டு போட்டாங்க. ஜெகதீஷ் விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்கறதுல நல்லாவே பேஸ் போடுறாரு, முக்கியமாக விக்கெட் அழுதுறாரு, ஸ்டெம்ஸ் எல்லாம் பறக்க விடுறாருன்னு சொல்ல வரதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டிக் மிடில் ஸ்டிக் தெரிஞ்சு போயிருக்கு. ஸ்டைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் பிஜி ஒரு பிடிக்கும் முதல் பந்து, ஓ ஷாட்டுக்கு போனாரு, ஐயோ கையில் போட்டு தெரிச்சிருக்குங்க, பிடிச்சிருவாங்க ஒரு பார்த்தேன், அது ரெடி அம்மானாங்க. ஜெகதீஷ் சூவிஜி டிஃபென்ஸுக்கு போனாங்க, டாட்டோட ஓவர் முடிக்கிறாங்க. ஃபஸ்ட் ஓவராக பவர் பிளே முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3 வரைக்கும் ஒரு விக்கெட் விட்ருக்காங்க காக்டைல். செகண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போடுறதுக்கு விராட் விக்கி வந்திருக்காங்க. முதல் பந்து, முதல் பந்து ஒரு யார்க்கருக்கான முயற்சி, லோட்டாஸ் அவளிஞ்சு காலில் பேட்டை போட்டு சிங்கிள் எடுக்கிறாங்க. விஜய் சைக்கில் செகண்ட் ஒன் விக்கி ஓவரில் காலில் போட்டாருங்க. தேர்ட் பால் அவுட் சைடு ஆஃபில், லென்த்தில் பேக் ஆஃப்ல இருந்து கிழித்தாரு, டாட் பால் சொல்லியிருக்காங்க. பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா பேஸ் கிடச்சிருக்கு இந்த வந்து விக்கி டூ விஜி. அடுத்த வந்து சுவிட்சுக்கான முயற்சி தெளிவாக பட்டிருக்கு, இந்த தடவை ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுங்க, பவுண்ட்ரி அங்கே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஒரு இன்னோவேட்டிவ் ஷாட்டுக்கு போனாங்க, கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் சொல்லி வருவார் விக்கி. அடுத்த வந்து பேக் ஆஃபில் தென்னால பிளெயின் ஆளுக்கு அப்புறமா பேக் ஃபோர்ட்டுக்கு போனார், ஒரு டிஃபென்சிவ் ஷாட்டு சிங்கிள் எடுக்கிறாங்க. ரெண்டு ஓவர் பவர் பிளே முடிஞ்சு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9 ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க காக்டைல். செகண்ட் ஓவர் போட்ட விக்கி ஒரு பவுண்டரி விட்டு கொடுத்தாலும் மீதமுள்ள வந்த ரெண்டு ரன்ல பிடிச்சி போட்டு போயிருக்காங்க, நல்லா போட்டு போயிருக்காங்க. தேர்ட் ஓவர் போகிறதுக்கு ஜெகதீஷ் வந்திருக்காங்க, அதற்கான ரெண்டாவது ஓவர் பவர் பிளே முடிஞ்ச காரணத்தினால பவுர் செய்த சர்க்கிள் 5 பேர். முதல் பந்து அந்த விக்கெட்ல இருந்து ஃபுல் டாஸ் பால் நல்ல வேகத்தில் வந்துச்சு, ஸ்கொயர் லெக்கில் ஃபீல்டு வைக்கல, மிட் விக்கெட்டில் வச்சுருந்தாங்க ரோகேஷ் அங்கே லெஃப்ட்டு சிங்கிள். சேஞ்ச் ஆஃப் கார்டு, அடுத்த பந்து மேலே போட்டிருக்குங்க, வித்தே கொடுக்காம பாடியிலே போட்டார் ஜாவித் ஸ்டெக்ல. அடுத்த பந்து ஜெகதீஷ் வந்து கோட் ஷாட்டுங்க, ஒரு லான்ச் பண்ணி விட்ருக்காரு, அவுட் சைடு ஆஃபில் கைக்கு போயிருக்காங்க, சரத் அவர்களை வச்சு போட்டு எடுத்திருக்காங்க. நியூ பேட்ஸ்மேனா வெக்ட்ரி இங்கே ஸ்டைக்கில் ஒரு பிடிக்கும் முதல் பந்து, ஓ ஆட்ட டெலிவரிங்க அடிச்சா விக்கெட்டு, அதை ரெண்டு கையை வசத்தி இருக்காங்க, அதை ரெண்டு ரன் அவுட்டு, ஒரு பால் தான் பிடிச்சாரு. ஸோ ரன்னே இல்லை, ரன் ஓட்டாங்க. ஸ்டைக்கில் வச்சு நல்ல வேகம், சாரியான பவுன்ஸ், கீப்பர் கையை வந்து முட்டிருக்கு பந்து. ஜெகதீஷ் டூ விஜய் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், லென்த் பிஃபோர் அழுத்தாரு, அவுட் சைட் ஆஃப்லேயே மெயின்டைன் பண்ணாரு, நல்ல ஒரு போட்டு போயிருக்காருங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 3 விக்கெட் விட்டு 10 ஆடி இருக்காங்க காக்டைல். ஸ்டைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சார்லஸ் இருக்காங்க, நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு ராம் வந்திருக்காங்க. முதல் பந்து வித்து கிடச்சிச்சுங்க, கேப்பில் போட்டார் ஜெகதீஷ் அங்கே, ஃபீல்டர் சிங்கிள் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஒன் விஜய் ஸ்டைக்கில் ஓவர் பிச்சர் பந்து கிரீஸ் டு கிரீஸ் சொருவனாக இருக்கும், பேட்டு கடியில் மறந்து போட்டார், அண்டரில் போய் தூக்க முடியல பேட்ஸ்மேனால். தேர்ட் ஒன் ஸ்டெம்ப் லைனில் வச்சார், அங்கேருந்து பாடியை ஒட்டியே வருது, டாட் பால் போட்டிருக்காங்க பேக் டு பேக் ரெண்டு டாட். இப்போ ஒத்து பந்து மேலே ஏறி இருக்கு, டாப் ஏஜ் நல்ல ஃபீல்டர் வச்சிருக்காங்க ரோகேஷ் அங்கே, ஃபீல்டர் வெல் ஜட்ஜு கேட்சிங்க, உட்காந்து பிடிச்சாரு, ஹை கேட்ச தெளிவாக பிடிச்சாரு விஜய் அவர்களோட விக்கெட் எடுத்துட்டாங்க. விக்கெட் அப்புறமா ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ராகுல் ஒரு முடிஞ்சு முதல் பந்து மேலே பட்டிருக்கு, டாட் பால் ராகுல் ஸ்டிக்கில் ஒரு பிடிச்ச முதல் பால் டாட்டு ஸ்லாட் பால் தரையோட தட்டியிருக்காரு சத்யா, ஃபீல்டர் அவர்கிட்ட அடிச்சுட்டு சிங்கிளுக்கு அப்புறமா வாய்ப்பு இல்லை. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் 12, இது வரைக்கும் 4 விக்கெட் விட்டுருக்காங்க காக்டைல். அடுத்த ஓவர் அமான் படம் வந்திருக்காங்க ராகுல் ஸ்டைக்கில் முதல் பந்து, முதல் பந்து ஸ்லாட்டில் இருந்த அம்மா இருந்துச்சுன்னு தூக்கியிருக்காரு, சரியாக பல்லன்னு சொல்லுவேன் சத்யா ஃபீல்டருங்கும் போது கேட்சுக்கு தான் வாய்ப்புங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஜாகிர் வந்திருக்காங்க,
ரெண்டாவது பந்து டிஃபென்ஸுக்கு தாங்க போக முடிஞ்சு ஸ்லிங் ஆக்ஷனில் பவுலர் கை கேப்பருக்கு பந்து டாட் பால். தேர்ட் ஒன் அமௌண்ட் டு ஜாகிர் பிஃபோர்லேருந்து வந்து ஆஃப் கட்டரா வெளில எடுத்தார். ஃபோர்த் ஒன் ஸ்டம்ப் லைனில் பெருசாக பவுன்ஸ் இல்லை, போட்டு ஸ்டெக்கை ஒட்டி வருது பந்து, கீப்பர் கை வசந்திருக்கு. லாஸ்ட் ஊடி மெயின் பிஃபோர் லென்த்லேருந்து எட்டு நதர ஆஃப் கட்டர் வேரியேஷன் முக்கியமான பந்து. இந்த ஒரு கடைசி பந்து ஜாகிர் ஸ்ட்ரைக்கில் இதுவும் டாட்டா போட்டிருக்காரா? எஸ் இதுவும் டாட்டுங்க, ஓட முள்ளங்க, மெய்டன் ஓவர் போட்டிருக்காங்க, விக்கெட் டேக்கிங் ஓவராக மாற்றி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ இந்த மெய்டன் விக்கெட் டேக்கிங் மெய்டன் ஓவரோட முதல் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. ஸோ இப்போ தான் வந்தார், வந்தோடனே ஆஃப் கட்டர் வேரியேஷன் தெளிவாக லைன் லென்த்தில் வச்சார், டாட் பால் போட்டு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12, இப்போ 13 டார்கெட் ப்ளூ கோல்டனுக்கு. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மனா விக்ரம், நான் செகேஷனில் மனோஜ் இருக்காங்க, ரைட் லெஃப்ட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஓவர் போகிறதுக்கு சார்லஸ் வந்திருக்காங்க. அறுபது வகையிலேருந்து செகண்ட் இன்னிங்ஸ் முதல் பந்து விட்டு தட்டை பார்த்தாருங்க, கொஞ்சம் பேட்டில் பட்டுருந்துச்சுன்னா தெரிஞ்சு போயிருக்கும் வந்து. செகண்ட் ஒன் ஸ்டம்ப் லைனில் வந்த பந்து ஐயோ காலில் போட்டிருக்கு, பேக் டு பேக் ரெண்டு டாட் போட்டிருக்காருங்க. போன பந்து அவுட் சைட் ஆஃபில் வித்து கொடுத்தாலும் இந்த தடவை வித்தே கொடுக்காம பாடியில் போட்டார். போன பால் வகையில் ரீபால் இந்த பால். தேர்ட் ஒன் ஸ்லாட்டிங் இருந்த பந்து எதிர்த்து முட்டியிருக்காரு, அங்கே நல்ல ஃபீல்டரை வச்சுருக்காங்க, அங்கே போச்சுன்னே தெரிலன்ட்டாருங்க. ஐயோ லாங்கானுக்கு ஒயிட் ஸ்லாங்கானுக்கு போகணும் வரணுன்னாரு, கடைசியில் பார்த்தா அது கண்ட்ரி ரீஜனுக்கு போயிடுச்சு. சார்லஸ் டு விக்ரம் குறுக்க போக பார்த்துருக்காரு, இங்கே நின்றுச்சு பந்து டாட் பால். லாஸ்ட் ஓவர் மினி டவுன் த விக்கெட்டு போய் ஃபிளிக் ஷாட்டுக்கு போனாரு, பிடிக்க முடியலங்க, சேஃபா லேண்ட் ஆயிடுச்சு ஸ்கொயர் லெக்ல டபுள். கடைசி பந்து இந்த ஓவரில் ஸ்லோவாக போட்டார், ஸ்லாட்டில் இருந்த பந்து அங்கே தலையை தாண்டி பார்க்க வச்சுட்டாருங்க. காற்றே அடிக்காத நேரம் கரெக்டான டைமிங்கில் பேட்டை போட்டாங்க, மிகப்பெரிய ஆற பதிவு பண்ணிட்டாரு இங்கே விக்ரம். ஃபர்ஸ்ட் ஓவராக பவர் பிளே முடியல, விக்கெட்டே விடாமல் 11 ரன் ஆடிருக்காங்க ப்ளூ கோல்டன். செகண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போடுறதுக்கு ஹரி வந்திருக்காங்க, இன்னும் 2 ரன் தேவை, 1-2 வின் ப்ளூ கோல்டன். 60 விக்கெட் முதல் பந்து ஓலங்க டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. செகண்ட் பால் ஹரி டு மனோஜ், ஃபுல் டாஸ் பால் கேப்பில் பிளேஸ் பண்ணாருங்க, ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரியாக இருக்கும், தேவைப்பட்ட ரன் ஒரு 2, இங்கே 4 அடிச்சு இந்த மேட்சை முடிக்கிறாங்க. ரவுண்ட் 2 மேட்ச்சு, மேட்ச் பிட்வீன் காக்டைல் வெர்சஸ் ப்ளூ கோல்டன், ப்ளூ கோல்டன் இந்த மேட்ச் ஜெயிச்சு அட்வான்ஸ் ஆகிறாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு. உங்கள் பேர் செல்வம்,